ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்துட்டேன். இன்னைக்கு இந்த ஒரு வீடியோல நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்க போறேன். ஆனா அந்த ஒரு கேள்விக்கு நீங்க ஹானஸ்டா கமெண்ட்ல பதில் சொல்லணும், சொல்லுவீங்களான்றத பார்ப்போம். சோ இது வரைக்கும் நீங்க ஸ்மார்ட் போன்ல யூஸ் பண்ண ஆரம்பிச்சதுல இருந்து உங்க கார்டு மேலே இருக்கிற 16 நம்பரை சொல்லுங்கோ அப்படின்னு ஒரு போன் கால்ஸ் ஹேண்டில் பண்ணிருக்கீங்களா? இல்ல உங்களோட கார்டு பிளாக் ஆயிடுச்சு, உங்களோட அக்கௌண்ட் வந்துட்டு இந்த மாதிரி ஹேக் ஆயிடுச்சு, சோ உங்களோட இ-காமர்ஸ்ல நீங்க யூஸ் பண்ண இருக்கிற அமேசான் இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஃப்ராட்லன்ற மெசேஜ் கால்ஸ் நீங்க ஹேண்டில் பண்ணிருக்கீங்களா? இன்கேஸ் ஆல்மோஸ்ட் உங்களோட பணத்தை யாருமே தெரியாத ஒருத்தவங்களுக்கு மொபைல் மூலியமாவோ பேங்க் ட்ரான்ஸ்பர் மூலியமாவோ ஏமாந்து இருக்கீங்களா? சோ அதை தாண்டி ஓவரால் இந்த பேங்க் விஷயமும் பண விஷயத்திலுமே வந்துட்டு உங்களுக்கு போன் கால் மூலியமா யாராச்சும் ஏமாத்திருக்காங்களா? சோ இந்த ஒரு வீடியோ உங்களுக்காக மட்டும்தான் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா அப்படிப்பட்டவங்கள ஃபைனலா இப்போ நம்ம கண்டுபிடிச்சாச்சுன்றதுதான் சொல்லணும். அதை தாண்டி அங்க இருக்கிற இந்தியாவில் இருக்கிற எல்லா போலீஸுமே சேர்ந்து இந்த ஒரு ஃபார்ட் யாரெல்லாம் பண்றாங்க அப்படின்ற ஒரு விஷயத்த கண்டுபிடிச்சிருக்காங்கன்ற ஒரு நல்ல விஷயத்தோட இந்த வீடியோ உங்களுக்கு இருக்க போது. ஸோ வாங்க, யாராங்க, எதுக்காக இதெல்லாம் பண்றாங்க, ஸோ எப்படி அவங்க நம்மளை வந்துட்டு பிடிக்கிறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்துல இந்த வீடியோ தெரிஞ்சுக்கணும். ஸோ வாங்க வீடியோ கூட போகலாம். நான் உங்களோட ஆசிரியர் அண்ட் வெல்கம் டு அவர் சேனல். இன்னும் இந்த வீடியோ நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம், ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம், அப்பதான் இது ஒரு விஷயம் நீங்களும் தெரிஞ்சுக்க முடியும். ஸோ வாங்க முதல்ல இருந்து இந்த விஷயம் எங்க ஆரம்பிக்குது அப்படின்னு பாக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஸ்கேம்ல எல்லாருமே நீங்களோ இல்ல உங்களோட ஃப்ரெண்ட்ஸோ உங்களை சுத்தி இருக்கணும் யாராச்சும் வந்துட்டு போன் மூலியமா பணத்தை இழந்திருக்காங்களா, இல்ல உங்களுக்கே அந்த மாதிரி ஒரு போன் கால் த்ரெட்ஸ் உங்களுக்கு வந்திருக்கா அப்படின்ற ஒரு விஷயம் இருந்ததுன்னா இந்த ஒரு விஷயங்கள் பண்றது எல்லாமே யாருன்னு பாத்தீங்கன்னா ஜார்க்கண்ட்ல இருக்கிற ஜம்தாரா அப்படின்ற ஒரு ஊர்ல இருக்கிற ஒரு 18 வயசுல இருந்து 25 வயசுக்குள்ள இருக்கிற சின்ன பசங்க தான்ன்றது தெரிஞ்சுக்கோங்க. என்ன கேட்கவே ஷாக்கா இருக்கல, ஏன்னா ஒரு 18 வயசு பையன் இப்ப 22 வயசு பையனா தான் நம்மள எல்லாம் ஏமாத்திட்டு இருக்கான், அடிக்கடி இந்த மாதிரி போன் கால் பண்ணி டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்றது நீங்க கோவப்படுறது தெரியுது. எஸ் அதுவுமே அந்த 18 வயசுல இருந்து 25 வயசு பசங்க இருக்காங்க. அவங்க யாருமே வந்து ஒரு பெண் எஜுகேட்டர் கிடையாது, எல்லாருமே ஸ்கூல் டிராப்ட் ஆனவங்க, பாதிலே காலேஜ் வந்துட்டு நிப்பாட்டினவங்க, சில பேர் படிக்காதவங்க கூட. ஜஸ்ட் உங்ககிட்ட வந்துட்டு ஒரு அட்வான்ஸ் முறையில வந்துட்டு இந்த இன்டர்நெட்டை வச்சு திருவிட்டு இருக்காங்கன்றது தெரிஞ்சுக்கோங்க. இது எல்லாமே வந்துட்டு ஒரு கட்டத்துக்கு மேல இப்போ ரீசெண்டா லாஸ்ட் வீக் வந்துட்டு இங்க இருக்கிற மொத்த டீம் போலீஸுமே வந்துட்டு ஒரு மிகப்பெரிய பிளான் பண்ணி இந்த மாதிரி ஒரு கிரைமா யாரெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்கன்னு ஒரு மிகப்பெரிய ஒரு லிஸ்ட் எடுத்து பல விஷயங்களை ஒர்க் அவுட் பண்ணி ஃபைனலா இவங்க தான் இங்க இருந்ததால மொத்த இந்தியாவுக்குமே வந்துட்டு ஸ்கேம் கால்ஸ் பண்ணி பணத்தை வந்துட்டு ஏமாத்திட்டு இருக்காங்க அப்படின்னு ஒரு விஷயத்தை இந்தியன் கவர்மெண்ட் கண்டுபிடிச்சிருக்கு. சோ அதுல இருக்கிற எல்லா ஸ்கேம்ஸுமே போன் மூலியமா பண்றது இந்த ஒரு கிராமத்துல இருந்துதான்ன்றது ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கோங்க. கேட்கவே ஷாக்கிங்கா இருக்குல்ல, அதை தாண்டி ஒரு 18-25 வயசுக்குள்ள இருக்கிற பசங்க கிட்ட ஸ்கேம் பண்ணி நிறைய பேர் ஏமாந்துருக்காங்கன்ற ஒரு விஷயம் தான் ரொம்பவே ஒரு கஷ்டமான விஷயம். சரி, எதுக்கு இவங்க இதெல்லாம் பண்றாங்க, ஆக்சுவலி போலீஸ் இவங்க எப்படி கண்டுபிடிச்சது, இந்த ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கோங்க. இதுவே ஒரு செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஸ்டோரி. ஆக்சுவலி வந்துட்டு ஜம்தாராவை பொறுத்த வரைக்கும் அந்த ஒரு ஹிஸ்டரியை நான் படிச்சதுல வந்துட்டு அவங்க என்ன சொல்றாங்கன்னா இந்த ஒரு தப்பை வந்துட்டு இப்போ நடக்கிறது கிடையாது, இந்த ஜம்தாரா கிராமத்துல இருக்கிறவங்களுக்கு வந்துட்டு அது ஒரு குல துளினா. அதாவது வந்துட்டு என்னன்னா இந்த இன்டர்நெட் டிஜிட்டல் உலகத்துக்கு நம்ம வரதுக்கு முன்னாடி அந்த ஒரு ஜம்தாரால இருக்கிற வில்லேஜ்ல இருக்கிற ஆளுங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த வழியில போகிற பஸ்ஸையோ இல்ல அந்த வழியில போகிற ட்ரெயினையோ நிப்பாட்டி அங்க இருக்கிற பேசஞ்சர்ஸ் வந்துட்டு அடிச்சு அவங்களோட நகையோ பணமோ எடுத்து அவங்களோட வாழ்வாதாரத்தை நடத்திட்டு இருந்தாங்க. கிட்டத்தட்ட அது ஒரு திருட்டு ஊருன்னு சொல்லலாம், திருடங்கள் இருக்கிற ஒரு ஊருன்னு சொல்லலாம் அந்த ஒரு கிராமம். சோ இது வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே டெவலப் ஆகி இப்போ நம்ம வந்துட்டு டிஜிட்டல் நெட்ஒர்க் வந்துட்டு டிஜிட்டல் வேர்ல்டுன்னு சொல்றாங்க. சோ அதுக்கு வந்துட்டோம். சோ அது வந்ததுக்கு அப்புறமா இதுக்கப்புறமா இந்த கட்டி குத்து சண்டை இந்த எதுவுமே இல்லாம ஸ்மூத்தா போன்ல வச்சு அழகா ஸ்கேம் பண்ணிட்டு பணத்தை எடுத்துட்டு போய்கிட்டே இருந்தாங்க. இவங்க ஒரு இன்னொரு விஷயம் கேட்டீங்கன்னா இன்னுமே ஷாக் ஆயிடுவீங்க. வில்லேஜ் கிராமம் அப்படின்னு சொன்னா நம்ம மைண்ட் கிட்டுகிறது ஒரு ஓட்டு வீடு, ஒரு ஓர வீடு அப்படின்ற ஒரு விஷயம் தான் நம்ம ஞாபகம் வருது. இல்லாம எங்கேயாச்சும் ஒரு நல்ல வீடு இருக்கும். ஆனா அந்த கிராமத்துல எல்லாமே ஈசிஆர்ல வீடு பாத்துருக்கீங்களா? ஈசிஆர்ல இப்படி மிகப்பெரிய பங்களாவும் கண்ணாடி மாதிரி இருக்கும் வீடு. அந்த மாதிரி வீடு அந்த ஜம்தாரா வில்லேஜ் முழுக்கவே இருக்கும். என்னடா இந்த வில்லேஜ்ல இப்படி ஒரு டெவலப் பண்ணிட்டீங்கன்னா எல்லாமே திருட்டு பணம் தான், எல்லாமே நம்ம பணம் தான், நம்ம கிட்ட இருந்து கொள்ளையடிச்ச பணம் தான், அங்க இருக்கிற எல்லாருமே வந்துட்டு வெல் செட்டில்டா வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஒவ்வொருத்த வீட்லயுமே வந்துட்டு 2-2 கார் இருக்கும், ஒரு 4 2 வீலர் ஆகும் இருக்கும். இந்த ஒரு விஷயம் வந்துட்டு நீங்க யூடியூப்ல வந்துட்டு ஜம்தாரா வில்லேஜ் அப்படின்றது நீங்க போட்டீங்கனாலே அந்த ஒரு ஊர் எப்படி இருக்கு, அந்த ஒரு வீட்டோட அந்த ஊரோட வீடுகள் எப்படி இருக்குன்றது ஆல்மோஸ்ட் உங்களுக்கு யூடியூப்ல அந்த வீடியோ எல்லாம் கிடைச்சாலும் சோ நீங்க அதிலே பார்த்து கூட தெரிஞ்சுக்கலாம். சோ இந்த ஒரு விஷயத்த அந்த மாதிரி ஒரு ஹைடெக்கான ஒரு கிராமமா மாறிச்சு நம்மளோட
நம்ம கிட்ட வந்து திரு நம்ம பணத்துல வந்துட்டு அந்த மாதிரி ஒரு வீடுகள் கட்ட ஆரம்பிச்சாங்க. சரி, இவங்க வந்துட்டு காலங்காலமா இப்படிதான் திருடிட்டு இருக்காங்கன்னா இவங்க எப்படி வந்துட்டு லொகேட் பண்றாங்க, ஆளுங்க எப்படி எடுக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த நினைக்கும் போது, ரீசெண்டா வந்துட்டு ஒருத்தர் வந்துட்டு ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி வந்து ஒரு கதை, அதனாலதான் அஞ்சு பேரும் மாட்டினது. அது எப்படி மாட்டிருக்காங்கன்னா வந்துட்டு ஒருத்தர் வந்துட்டு அப்ரோட் இருந்து ஒருத்தர் வந்திருக்காரு, அவரோட பொண்ணு வந்துட்டு இங்க படிக்குது, இந்த பொண்ணு படிக்கிறாங்க, சரி பொண்ணு படிக்குது அவங்களுக்கான காலேஜ் ஃபீஸ் அவங்களுக்கான தேவைகள் இருக்கிற நேரத்தில் அவங்களுக்கு பணம் அனுப்பலாம் அப்படின்ற ஒரு விஷயத்த அக்கௌண்ட் ஓபன் பண்ணி கொடுக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்துட்டு போயிருக்காங்க. ஸோ இந்தியர் வந்திருக்காங்க பொண்ணுமே அப்பாவுமே. ஸோ அந்த ஒரு வரும்போது வந்துட்டு என்ன பேங்க் ஓபன் பண்ணலாம் அப்படின்னா நிறைய பேர் எஸ்பிஐன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எஸ்பிஐன்னு சொல்லும் போது அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா, சரி நம்ம ஜஸ்ட் ஒரு கூகுள போடுவோம், நம்ம இருக்கிற இடத்துல இருந்து எஸ்பிஐ வந்துட்டு எங்க இருக்கு, எஸ்பிஐ பேங்க் எங்க இருக்கு, இல்லைன்னா எச்டிஎஃப்சி பேங்க் எங்க இருக்கு, இல்லை மற்ற விஷயங்கள் எங்க எங்க இருக்கு அப்படின்னு ஜஸ்ட் நம்ம கூகுள் சர்ச் பண்ணுவோம். அதுல அதே போலதான் அந்த மனுஷனும் எஸ்பிஐ பேங்க் எங்க இருக்குன்றது கேட்டிருக்காங்க. அதை வந்துட்டு நியர் லொகேஷன் காமிச்சிருக்கு, அது கூடவே வந்துட்டு நம்பரும் கிடைச்சிருக்காரு, போன் அடிச்சிருக்காரு. ஸோ போன் அடிக்கும் போது வந்துட்டு அதுல வந்துட்டு ஒருத்தர் எடுத்திருக்காரு. ஸோ அந்த ஒருத்தர் எடுக்கும் போது என்னன்னா, சொல்லுங்க சார் உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்றது கேட்டா, இல்ல இந்த மாதிரி நான் பேங்க் ஓபன் பண்ணுவேன், ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் இருக்கு, ஆல்ரெடி ஒரு பேங்க் இருக்கு எனக்கு, ஆனா அந்த பேங்க்ல இருக்கிற எனக்கு லாக் ஆயிடுச்சு, ஸோ அதை திரும்பி ஒன்னு ரிக்கவரி பண்ணணும், எனக்கு புதுசாக ஓபன் பண்ணணும் அப்படின்னா, சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை பண்ணலாமே, நீங்க இன்டர்நெட் பேங்கிங் உங்ககிட்ட இருக்கா நீங்க சொல்லுங்க அப்படின்னா, இருக்கு சார் அப்படின்னு அவன் வந்துட்டு, சரி சார் நீங்க ஃபர்ஸ்ட் வந்துட்டு உங்க இன்டர்நெட் பேங்கிங் ஓபன் பண்ணுங்க, நான் இங்க இருந்து உங்களுக்கு எல்லாத்தையுமே சர்வீஸ் கொடுத்துறேன், நீங்க பேங்க்கு வரீங்க அப்படின்னு ஒரு ஃபோன் கால் சர்வீஸ் பண்ண, இந்த ஆளுமே வந்துட்டு சரி ஓகே நம்ம அதாவது இம்பாக்டத்துல அவன் பண்ணி தரன்றான்னு சொல்லி இவரும் இது பண்ணிருக்காரு. ஸோ அதுக்கப்புறம் அவன் பேங்க்ல இருந்து ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிருக்கான், சார் நீங்க வந்துட்டு கூகுள் குரோம்ல போய்கிட்டு இருக்கீங்க, இதுல போனாலும் செட் ஆகாது, நான் சொல்ற மாதிரி ஒரு ஆப் டவுன்லோட் பண்ணுங்க. அவங்க சொல்லியிருக்காங்க என்னன்னா, எஸ்பிஐ வந்துட்டு ஏதோ எனிவேன்னு நினைக்கிறேன், எஸ்பிஐ எனி டெஸ்க் அப்படின்ற ஒரு சாஃப்ட்வேர், அந்த ஒரு ஆப் டவுன்லோட் பண்ணுங்க, அதுல வந்துட்டு நீங்க லாகின் பண்ணுங்க அப்படின்னு. சரிங்க இவரும் வந்துட்டு அதை டவுன்லோட் பண்ணுங்க, டக்குனு போயிட்டாரு, போயிட்டு லாகின் கொடுத்தேன், லாகின் கொடுத்த அடுத்த ஒரு நிமிஷமே வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஒரு 5 லட்சம் ரூபா அவர்கிட்ட இருந்து பிரீட போகுது, டக்குனு ஒரு மெசேஜ், ஏன்னா இது 5 நிமிஷத்துல ஜஸ்ட் ஒரு செகண்ட் 5 லட்சம் ரூபா காலம் போகுது அப்படின்னு சொல்லிட்டு அவன் போன்லயே தான் இருக்காரு, என்ன பண்ணிட்டு இருக்கேன் எங்க இருந்து பணம் போய்கிட்டு இருக்கேன், அதை சொல்லிட்டு இருக்க நேரத்தில் அடுத்த ஒரு 5 லட்சம் டக்குனு காணாம போயிடுச்சு. 10 லட்சம் வித்தின் ஒரு நிமிஷத்துல 10 லட்சம் அவரோட அக்கௌண்ட்ல இருந்து காணாம போயிருக்கு. இந்த ஒரு விஷயம் அவர் டைரக்டா போயிட்டு போலீஸ் கிட்ட இது பண்ணதுக்கு அப்புறமா அந்த போலீஸ் பொறுத்தவரைக்கும் அந்த ஒரு சினிமா வந்துட்டு பார்க்கும்போது அந்த சிம் எங்க லாஸ்டா இதுவாயிருக்குன்னா, ஜம்தாரால வந்துட்டு இதுவாகிருக்கு. அவர் ஜம்தாரால ஆனதுக்கு அப்புறம் இவருக்கு வந்து டெல்லி, ஸோ அவரும் வந்துட்டு ஜம்தாரா, ஸோ என்ன சார் ஜம்தாரால தான் வந்துட்டு லாகின் ஆயிருக்கு அப்படின்னு ஒரு விஷயத்த தெரியுமா, அங்க போனதுக்கு அப்புறமா இந்த மாதிரி ஒரு சிம் யார் யூஸ் பண்றாங்க அப்படின்னு ஒரு விஷயத்த ட்ரேஸ் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு இடத்துல இருந்து போயிட்டு அந்த ஒரு பயணம் பிடிச்சிருக்காங்க. இந்த ஒரு பயணம் பிடிச்சதுக்கு அப்புறமா வந்துட்டு என்ன நடக்குதுன்னா, கிட்டத்தட்ட அந்த பையன் கிட்ட வந்துட்டு 9000 சிம்ஸ் வந்துட்டு கையகப்படுது, அதே போல வந்துட்டு 100 மொபைல் அவங்கிட்ட இருந்து கிடைக்க ஆரம்பிச்சு. என்னடா 9000 சிம் வச்சுக்கிட்டாடா, இங்க இருக்க எல்லாருமே ஏமாத்திட்டு போலீஸே ஷாக் ஆனா, அது கூட இருக்கிற அவங்க கூட்டாளிகளுக்கு வீட்டுலயே சர்ச் பண்ணும்போது கிட்டத்தட்ட ஒரு 22000 சிம்ஸ் வந்துட்டு அவங்களோட கேங்லயே வந்துட்டு ஃபேக் சிம்ஸ் கிடைச்சிருக்கு. ஸோ அதே போல ஒரு 100-150 மொபைல்ஸ் வந்துட்டு அவங்க கிட்ட இருந்து பறிமுதல் செஞ்சு செயல்படுறது, கிட்டத்தட்ட 20 பைக்ஸ் 10 4-wheeler cars. ஸோ இது எல்லாமே வந்துட்டு அந்த ஒரு 5 பேர் கிட்ட மட்டுமே கிடைச்சிருக்குன்றது தெரிஞ்சுக்கோம். அந்த 5 பேர் விசாரிச்சதுக்கு அப்புறமா தான் ஒரு விஷயம் வந்து, எஸ் மோஸ்ட் ஆஃப் வந்துட்டு இங்க இருக்கிறவங்க தான் இதெல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க ஒரு விஷயத்துமே தெரிய வந்தது. அதுக்கு அப்புறமா தான் ஓகே ஊர்ல இருக்கிற எல்லா ஸ்கேம்ஸுமே ஜம்தாரால தான் நடக்குது அப்படின்ற ஒரு விஷயமே வந்தது. இந்த ஒரு விஷயம் இப்பதான் கண்டுபிடிக்கப்படுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா இல்லை, இது வந்து 2016 கிட்டத்தட்ட இந்த மாதிரி ஒரு ஸ்கேம் வந்துட்டு ஒரு 20 பேர் வந்துட்டு சிக்கியிருக்காங்க. அந்த 20 பேருமே இதே போல ஒரு ஸ்கேம்ஸ், இந்த கார்டு பிளாக் ஆயிடுச்சு, ஓடிபி நம்பர் வேணுன்ற ஒரு விஷயத்த வந்துட்டு ட்ராக் பண்ணி இந்த ஒரு அந்த டைம்ல வந்துட்டு ஒரு 20 பேரை வந்துட்டு அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. அந்த ஒரு 20 பேர் இப்போ உள்ள இருக்கிறாங்க, அந்த உள்ள இருக்கிறனால தான் இப்போ மேக்சிமம் வந்துட்டு இந்த ஒரு மோஸ்ட் ஆஃப் கால்ஸ் இப்போ நமக்கு நிறைய வருது இல்லை. இதுக்கு முன்னாடி லாக்டவுன் முன்னாடி இந்த மாதிரி எனக்கு ஒரு 2-3 வாட்டிலாம் வந்துருக்குது கால், சார் இந்த மாதிரி வந்துட்டு உங்க ஓடிபி வரும், உங்களுக்கு கார்டு நம்பர் இருந்தால் நீங்க சொல்லுங்க, உங்களுக்கு அப்டேட் பண்ணணும் கார்டு அப்படின்னு. ஆனால் ஆக்சுவலி என்னோட வேலிடிட்டி 2024 வரைக்கும் இருக்கும், ஆனால் வந்து 19 வந்து நீ எங்கிட்ட கேட்க வேலிடிட்டி முடியுதுன்னு. ஸோ இந்த மாதிரி எனக்கே அது நடந்திருக்கு, உங்களுக்கு அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பாக கமெண்ட்ல பண்ணுங்க. ஸோ இந்த ஒரு விஷயம் இந்த நான் படிச்சும்போது அவ்வளோ எனக்கே ஒருத்தன் பண்ணானா, அப்போ அவன் ஜம்தாரா வந்து தான் உட்காந்து பண்ணிட்டு இருக்கான் போல இருக்கு, எனக்கு கால் பண்ணணும் அவனும் அந்த ஊருக்காரனா தான் இருப்பான் போல இருக்கு அப்படின்னு ஒரு விஷயம் எனக்கே தெரியாது. ஸோ இந்த ஒரு விஷயம் வெளியில் வந்ததுக்கு அப்புறமா அப்போ 20 பேர் வந்துட்டு அரெஸ்ட் ஆகப்பட்டாங்க. அந்த அரெஸ்ட் ஆனதுக்கு அப்புறமா இது மிகப்பெரிய இந்தியாவில பூம் ஆகப்பட்டுச்சு. ஸோ இந்தியாவில இருக்கிற மொத்த இந்த இன்டர்நெட் ஸ்கேம்ன்றது இந்த ஜம்தாரா வந்து தான் வருது அப்படின்ற ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சாங்க. இது மூலயமா நெட்ஃபிளிக்ஸ்லயுமே இதை பேஸ் பண்ணி பல சீரீஸுமே வர ஆரம்பிச்சிருக்கு. ஸோ நீங்க அது நெட்ஃபிளிக்ஸ்லயே நீங்க போனீங்கன்னா ஜம்தாரா அப்படின்றது போட்டீங்கன்னா நிறைய சீரீஸ் பார்க்கலாம். அவங்க எந்தெந்த மாதிரியான முறையில வந்துட்டு திருடுறாங்க, அந்த பணத்தை என்னென்ன செலவு பண்றாங்க, ஸோ அவங்க எப்படி எல்லாம் அவங்களோட லைஃப் ஸ்டைல் இருக்கு, எப்படி அதுக்குள்ள இவங்க வராங்கன்ற ஒரு விஷயத்த வந்துட்டு நீங்க தெரிஞ்சுக்கோங்க. அந்த நெட்ஃபிளிக்ஸ் சீரீஸ்னா ரொம்ப தெளிவாகவே அதை காமிச்சிருப்பாங்க. சரி, இந்த அளவுக்கு இவங்க ஒரு ரிஸ்க் எடுத்து பண்றதுக்கான அவசியம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா,
ஒரு கெத்து அப்படின்ற ஒரு விஷயம். ஏன்னா வந்துட்டு அந்த ஊரை பொறுத்த வரைக்கும் வியாபாரிகள் இருப்பாங்க பாத்தீங்களா, அந்த வியாபாரிகள் வந்துட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன பசங்க வந்துட்டு மோட்டிவேட் பண்றாங்க. அதாவது என்னன்னா, அந்த பையன் பார திருடிட்டு எடுத்து வந்து எப்படி இவ்வளவு வியாபாரம் பண்றான், நீ எல்லாம் ஒண்ணுமே வியாபாரம் பண்ண மாட்டேன், இந்த மாதிரி ஒரு விஷயங்களை சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவங்க அப்பா மாதிரி சம்டைம்ஸ் மோட்டிவேட் பண்ணுவாங்க. டே உங்களோட சுத்துற பையன் அவன் பார பத்து லட்ச ரூபாய் திருடிட்டு வந்திருக்கான், நீ இருக்கே வெறும் ஒரு லட்ச ரூபாவோ 10,000 திருடிட்டு வந்து பெருசா பண்ணிட்டு அப்படின்னு சொல்லி அவங்க வீட்லயே சில பேர் மோட்டிவேட் பண்ணுவாங்க. சோ இந்த மாதிரி ஒரு மோட்டிவேட் அவங்க சைட்ல இருந்தும் இந்த ஒரு மச்சன் சைட்ல இருந்துமே வருதுனால இந்த ஒரு இது வந்துட்டு அவங்களுக்கு மோட்டிவேட் ஆகுது. எவன் அதிக பணத்தை திருடுறானோ அவன் தான் அந்த ஊர்ல கெத்து அப்படிங்கிற ஒரு போதிக்கு அடிமையாகி எல்லாருமே லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் வந்துட்டு திருட ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இது வந்துட்டு ஒரு போலீஸ் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் இது முழுக்க முழுக்க கூடிய சிக்கல் அரெஸ்ட் செய்யப்படும். ஸோ இருக்கிற எல்லா விஷயங்களுமே வந்துட்டு ஜப்தி செய்யப்படும்ன்ற ஒரு விஷயம் கவர்மெண்ட் சைட்லேருந்து வந்திருக்கு. மேபி அதை நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ இந்த ஒரு விஷயம் உங்கள்கிட்ட சொல்லணும்னு ரொம்பவே நினைச்சேன். ஏன்னா இது ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயம். ஏன்னா உங்களுக்குமே இது இன்னைக்கு நடக்கணும்னாலும் நாளைக்கு நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ இது வரைக்குமே இந்த மாதிரி பாலிசில இருக்கிறவங்க தான் வந்துட்டு நம்மளை விளையாச்சிட்டு இருந்தாங்க. இதுக்கப்புறம் இந்த மாதிரி பாலிசி ஏதாவது வந்ததுன்னா யாரா நீ ஜம்தாரா இருந்து தான் நீ பேசிக்கிட்டு இருக்க, ஸோ இது வராங்க அப்படின்ற மாதிரி நீங்க அவங்களுக்கு வந்துட்டு பயன்படுத்தலாம். ஸோ ஒரு ஃபண்டு தான். ஸோ இது வரைக்கும் நீங்க ஏமாறினாலும் இதுக்கப்புறம் ஏமாறப்பட்ட அந்த மாதிரி பாலிசி வந்தாலுமே ஸோ இது வந்துட்டு இங்க இருந்துதான் வருதுன்ற ஒரு விஷயத்த புரிஞ்சுங்க. ஸோ நீங்க வந்துட்டு இந்த ஒரு விஷயத்த தெளிவா தெரிஞ்சுக்கீங்க. ஏன்னா நம்ம இந்த ஒரு விஷயத்துல ரொம்ப ஒரு மோசமான ஒரு டிஜிட்டல் வேர்ல்டுல நம்ம இருக்கின்ற ஒரு விஷயம் தெரிஞ்சு நம்ம சமாஜம்லாம் நம்ம தான் பத்திரமா பாத்துக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்த கண்டிப்பா நினைவு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு ஃபோன் கால்ஸ் வந்ததுன்னா இதுக்கப்புறம் இங்க இருந்தா வருதுன்னு தெரிஞ்சு அதுக்கு எப்படி நீங்க ஃபேஸ் பண்ணணும் அந்த மாதிரி ஒரு லீகலைஸ்டா ஃபேஸ் பண்ணணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ முடிச்சுட்டு நான் கடைசி பண்ணிட்டு கிளம்புறேன். ஸோ நீங்க என்ன நினைக்கிறீங்க, இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் நீங்க அஃபெக்ட் ஆகிருக்கீங்கிறது ஒரு விஷயத்த நீங்க சொல்லுங்க. ஏன்னா நீங்க எப்படி அஃபெக்ட் ஆகிருக்கீங்க, ஒரு என்ன மாதிரி ஒரு பிரச்சனைகள் வந்திருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்த நீங்க கமெண்ட் பண்ணீங்கன்னா மத்தவங்க அதை படிச்சு தெரிஞ்சு உஷாராயிடுவாங்க. ஸோ நம்ம சேனலை பொறுத்தவரைக்கும் கமெண்ட் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஸோ மக்கள் கருத்து மக்கள்கிட்டே போய் நேரடியாக சேர்ற ஒரு விஷயமா அதை இன்றைக்குமே நான் பார்ப்பேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தாங்கன்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ இந்த இதுபடி யாராவது அஃபெக்ட் ஆயிருந்தாங்கன்னா அவங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்க, கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அவரை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ அது கூட புது புது விஷயம் நீங்களும் தெரிஞ்சுக்க முடியும். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ முடிச்சுட்டு நான் பார்க்க முடியும்.